உங்களுக்காக செகண்ட் வடிவில் ஒரு பத்திர சொல்லுவார், தொண்டை தான் என கவ்வுது அப்படிமாங்களா. முன்பணி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சேலஞ்சு முடியுங்க. உலகத்திலேயே காரமான நூடுல்ஸை இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்து சேலஞ்சு பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஐடியா இருந்துச்சு. வழக்கமாகவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சுற்றுலா இது போல் நிகழ்ச்சி போட்டிருந்தோம். நடுவில் இந்த லாக்டவுன் சமயனால் வீட்டிலேயே இருந்து இண்டோரில் இந்த ஃபேக்ட் போன்ற நிகழ்ச்சிகள் போட்டிருந்தோம். நடுவில் இதை போடுறதுக்கு நாங்கள் தவறிட்டோம். சரி, இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது, அதனால் இன்றைக்கி இந்த ரிவ்யூவை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இதுதான் பார்த்திங்கன்னா உலகத்திலே காரமான நூடுல்ஸாம். சரி, இதை சாப்பிட்டு பார்த்தாலாம் பல யூடியூபர் இதை பற்றி ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க. சில ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்களும் இதை ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து பொதுவாகவே காரம் சாப்பிடவே மாட்டேன், காரம் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. சரி, காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு பிரசாந்த் ஒரு சேலஞ்சு சொல்லியிருக்காரு, என்னென்னா இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸாச்சும் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாரு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். என்ன நடக்க போதோ, சரி சாப்பிட்லாம் நம்ம. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் பார்த்தலாம்னா, ஏற்கனவே நாங்கள் அமேசானில் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 120 ருபீஸு. இதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன், என்னடா ஏற்கனவே பிரிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒழுங்காக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல, அது மட்டும் ஏற்கனவே பண்ணிட்டோம். இதுதான் அந்த பீஸு பாருங்கள். இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸு. இதில் என்ன போட்டிருக்குன்னா புல்டாக் அப்படின்னு போட்டிருக்கு, மேட் இன் கொரியா, 2X ஸ்பைசி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் 2XL XXL XXL மாதிரி அவங்க ஊரில் 2X ஸ்பைசின்னு சொல்லுவாங்க போட்டிருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சிவப்பாக போட்டிருக்காங்க, அதுலேயே தெரியுது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றது. இதில் பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, கண்டென்ட்டு செய்முறை விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குவாங்ஷிங் போ அப்படின்னு போட்டிருக்கு கொரிய மொழியில். கொரிய மொழி உனக்கு தெரியுமாலாம் கேட்காதீங்க, தெரியும். இப்போ நம்ம அதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செய்முறையை நம்ம பார்த்துட்டே போவோம், வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே. இது செய்கிறதுனது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஏற்கனவே அடுப்பு ஆனில் இருக்குது, இந்த கடாயை வச்சிடலாம். நம்ம ஒரு பேக்கெட் போடுறதுனால ஒரு 500 ml தண்ணி போதும் அப்படின்னாங்க, அதனால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ml இல்லையோ. இன்னொரு ml ஆயிடுச்சு. நல்லா தண்ணி கொதிச்சு வரணும், கொதிச்சு வந்த பிறகு தான் நூடுல்ஸை போடணும் அப்படின்னு வீட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். கத்திரிக்கோடு இருக்கும்போது இப்படி வைத்தா அப்படின்னா என்ன கொடுமை இருந்துச்சு, என்ன சத்தியத்திற்கு வந்த சோதனையாக இருக்க. சரி, இது வந்து சில்லி சாஸ் போட்டிருக்கு, அதே மாதிரியே கொரியா பாஷையிலே போட்டிருக்காங்க. சில்லி ஃப்ளேவர், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நாம் இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வெந்தாச்சு, நாம் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். நாம் இப்போ நூடுல்ஸை எடுத்துடலாம். சரி, கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் எப்படி செய்வோம், இது வரைக்கும் அதே போல் தான் இருக்குது, இதுக்கு மேலே தான் வேலையே இருக்குது. சரி, இப்போ நம்ம நூடுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் பவுலுக்கு. வெந்துடுச்சு, நாம் சாஸை ஆட் பண்ணிவிடுவோம்.
அப்பா அப்படியே ரத்தம் கலரில் இருக்குது. இதை பார்க்குறப்பே தெரிஞ்சு போச்சு எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்றது. அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கார ஸ்மெல் அப்படியே இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ பெரிய வேலை கொடுத்துட்டாங்க போட்டிருக்கேன் நீ நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஊற்றினோடனே பாருங்கள் அப்படியே ரெட் கலரில் ஆகிடுச்சு. இது ஃப்ளேவர் வந்து ஏதோ அப்படியே உள்ளே அந்த சாக்லேட்டை நம்ம மிக்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவரும் வருது சேர்த்து. ஒருவேளை நமக்கு ஆசை காட்டுறதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ. சில்லி ஃப்ளேவரே அவ்வளோ அந்த நெடி அடிக்குது. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு, ஃப்ளேக்ஸ்ன்றது அந்த மிளகாவெல்லாம் அரைச்சி அந்த பொடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்காங்க. அதையும் இதில் சேர்க்கணுமா? வாங்க அதையும் சேர்த்துடலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது, இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் நினச்சி நம்ம ஓயவே கூடாது, தொடர்ச்சியாக நம்ம பயணத்தில் இருக்கணும். வாங்க நம்ம ஊரெல்லாம் ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இது என்ன இது? ஒருவேளை கொரியாவில் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இதை நான் பீடா கடையிலலாம் பார்த்துருக்கேன் இதே மாதிரி. அவ்வளோ பாவிகளாக ஏதாவது பண்ணி விட்ற போகிறீங்கடா, பண்ணி விட்ற போகிறீங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் பார்க்கும்போது எவ்வளோ செக்க செவேன்னு இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ சில்லி ஃப்ளேவர் இருக்கும் அது எனக்குன்னு பார்த்து பாருங்கள். எவ்வளோ ஃப்ளேவர் வருது இங்கே பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணுமா? சரிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா காரம் வந்து இருங்க இருங்க. உங்களுக்காக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா காரம் இங்கே கொஞ்சம் குறைஞ்சி வச்சுக்கோங்களேன், அப்புறமா நான் வந்து ஏமாத்தின மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் பக்காவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அட பாவிக்கடா இன்றைக்கின்னு பார்த்து ஒரே ஃப்ளேவராக எனக்கே வருது. இல்லை இல்லை எடுங்க, எவ்வளோ நேரம் ஆகுவீங்க? உங்களால் முடியும். இப்போ என்னடா பிளான் இருக்கு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளானிங் கூடவே என்ன இருக்கிற மாதிரி இருக்குது. சரி கமான் துணிஞ்சு வாயில வைங்க. ஒன்றும் ஆகலையே ஆகலையே. உங்களுக்காக செகண்ட் வடிவில் ஒரு பத்திர சொல்லுவார், தொண்டை தான் என கவுது அப்படி மகளா. அமல் நோ 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 பப்ளிக் பப்ளிக் கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவ்வளோ காரமாவா இருக்குது. கண்டிப்பாக இந்த உதடலாம் படும்போது உதடலாம் பயங்கர எரிச்சலாக இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் எரியுது எனக்கு. நாக்கெல்லாம் அப்படி எரியுது. அதுவும் இந்த மேல் உதடு தான் ரொம்ப ரொம்ப எரியுது. ஏன்னா வெளியில் படித்து தெரியாமல் கையில் வேறு தொட்டம் பாரு, கையிலேயே வந்து அவ்வளோ எரியுதுன்னா பாருங்களேன். உதடே வந்து நூடுல்ஸ் கலர் ஆகிடுச்சு. அப்படியா இருக்கே? சாப்பிடுங்க இன்னொரு வாய். இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா நம்ம பின்வாங்கறதுல. சரி மறுபடியும் சாப்பிட்றோம் வாங்க. உங்களுக்காக ஒரு பைட்டு. நீங்கள் எடுத்து இன்னொரு வாய் வைக்கிறத பார்த்தா காரம் அவ்வளோவா இல்லை போலிய. முடியலன்னா பரவாயில்ல பின் வாங்கிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம்.
நோ 15 மினிட்ஸ் சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலையீழாத்தான் குதிக்க போகிறேன். ஒரு 2-3 நேரம் கழிச்சு தான் வயிறு என்ன ஆக போகுதுன்னு தெரிய போகுது. ஆனால் பயங்கரமாக எரியுது. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ஓரளவு நல்லாயிருக்கு. ஆனால் நான் சுத்தமாகவே காரம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியுது. இவ்வளோ இருக்குது, மிச்சம் இருக்குது, சாப்பிடுங்க. ஏங்க ஒரு அடுக்கில் 5 இட்லி ஊற்றுறாங்க, 10 இட்லி ஊற்றுனாங்க, ஆனால் 10 இட்லி ஒரே ஆள் அங்கே சாப்பிடுவாங்க. பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சிக்கன் ஃப்ளேவர் வேறு, சிக்கன் ஃப்ளேவர் எப்படி இருக்குது? சிக்கனே இல்லை, வெறும் ஃப்ளேவரை மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு சிக்கன்னா என்ன அர்த்தம்? பேசுறதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு காரம்லாம் பயமாக இல்லை, ஆனால் இந்த ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி இருக்குது, அந்த சாஸோட ஸ்மெல்லு. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, சாப்பிட்டு நான் ஒன்றும் சமாளிக்கலாம் இல்லை. எனக்கு நான் காரம் நிறைய சாப்பிடுவேன், அது இப்போவே நான் சொல்கிறேன். நான் காரம் நிறைய சாப்பிடுவேன், அதனால் எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்றேங்க. இப்போ உதர்ல எரியுது, நீங்கள் உதர்ல படாமல் சாப்பிடணும்ல. தண்ணி குடிச்சிருக்கேன். தோத்துட்டேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. விக்கல் வந்துருச்சு. விக்கல் வந்து காரத்தினாலலாம் வரல, ஒரு மாதிரி திடீர்னு வந்துருச்சு. அதனால தான் தண்ணி குடித்தேன், காரத்தினால இல்லை. இப்பயும் வேணால் இப்பயும் சாப்பிட்டு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே காரம்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் சொன்னது போலவே வந்து உதடு வெளியிலலாம் எரியுது, இந்த பக்கம் உள்பக்கம்லாம் எரியுது. ஆனால் இது ஒரு உணவு வந்து நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. நிறைய பேர் சொன்னது போல் வந்து இது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் அப்படின்றதுக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் என்ன ஓவராக தெரியுது எனக்கு. ஆனால் எனக்கு வந்தது ரொம்பவே வந்து நேச்சுரலான ரியாக்ஷன். எப்பயும் ஒரு சில நேரம் நம்ம சாப்பிடும்போது வரப்போல தான் இது விற்க வந்துருச்சு. அதுக்குன்னு தோத்துட்டேன்னா இல்லை, சரிங்களா? அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், அவர் தண்ணி குடிக்கலன்னு நினைக்காதீங்க. நடுவில் நான் சாப்பிட வரத்துக்குள்ள நடுவில் குளிச்சிட்டாரு. அதாவது ஒரு போட்டிக்காக இவ்வளவு சாப்பிடணும்னு நான் உங்களை கம்பேர் பண்ணல. அப்புறமா ஒரு 2 hour கழிச்சு வயிறு வலிக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே போல வந்து நூடுல்ஸ் வந்து அவ்வளவா டேஸ்டாலாம் இல்லைங்க. எனக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, அந்த சாஸ் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இது சேலஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் சாப்பிட தோணுதே தவிர ஒரு டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே போல் காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமே சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே காரமாக தெரியும். காரம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோங்க. இது காரமாக இருந்தால் அப்படியே கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இது எனக்கு காரமாக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா பேச்செல்லாம் நாக்கு கொஞ்சம் குளருது, அந்த மாதிரி லைட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப காரமாகலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சுத்தமாகவே நான் காரம் சாப்பிட்டது இல்லாதனால எனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு எனக்கும் அது தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா பிரசாந்தை கூட கூப்பிட்டு நான் நடுவில் ரிவ்யூ பண்ணேன், அவர் அதிகமாக காரம் சாப்பிட்ற காரத்தினால. உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதா எங்களுடைய பிளானு. ஆனால் நடுவில் தான் நான் அவரையும் இன்க்ளூட் பண்ணேன். அதே போல் எங்களுக்குள்ள இயல்பாகவே சில ஜாலியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது எதையுமே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் அங்கே சேர்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இதை நீங்கள் காரமே சாப்பிடாத ஆள் இதை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. காரம் சாப்பிட்ற ஆளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ளேவர் ஆனால் பிரசாந்த் சொன்னார் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு. ஏன் இது சாப்பிடாதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும், ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கான லிங்க்கும் நாங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.
இதே போலவே நீங்களும் வந்து இன்னும் வித்தியாசமாக நாங்கள் எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இதே போல் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.